ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்வாங்க. இதில் கேது போல் கெடுப்பாரில்லை என்பதற்கு உண்மையான அர்த்தம், கெடுதல் நினைப்பவருக்கு கெடுதல் செய்வதில் நிகர் கேதுதான் என்று சொல்லப்படுவதாகும். இந்த 2019 ராகு கேது பயிற்சியில் 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்று பார்க்கலாம். மேஷம், கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நிகழப் போகிறது. தைரியத்துடனும் புது தெம்புடனும் செழிப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வீடு கட்டும் யோகம் உண்டாகும். செல்வாக்கு உள்ள பிரமுகர்கள் தொடர்பு கிடைக்கும். உங்களது நீண்டகால கனவு லட்சியங்கள் நிறைவேறும். ரிஷபம், இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கும். பொருள் விரயம் உண்டாகும். சேமிப்பில் ஈடுபடுவது நல்லது. மனதில் இருந்த விரக்தியான எண்ணங்கள் அகலும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனக்குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம், மனதில் அனாவசியமான குழப்பம் உண்டாகும். உங்கள் செயல்பாடுகள் கோபத்தை ஏற்படுத்தலாம். உறவினர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடகம், நீண்ட நாள் உடல் உபாதைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். தனித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ஜாதகத்தில் கேதுவின் வலிமை இறக்க பிறந்தவர்களுக்கு கேதுவின் அனுகிரகத்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிம்மம், இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்வியல் நிலையில் முன்னேற்றமான மாற்றத்தை உண்டாக்கும். நல்லெண்ணங்களை கேது அருள்வார். ஆன்மீக ஞானம் உண்டாகும். பிள்ளைகளின் நலனில் கவனம் கொள்ள வேண்டும். கன்னி, இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபவிரயம் உண்டாகும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும். சொத்து சுகம் சேர்வதோடு வாழ்வியல் தரம் உயரும். துலாம், இந்த பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரும். மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் செயல்கள் அடுத்தவர் பொறாமைப்படும்படி இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும். பெற்றோர் மற்றும் உங்கள் வாரிசுகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிகம், விரயஸ்தானத்திற்கு ராகு இடம்பெயர்வதால் அனாவசிய செலவுகள் அதிகமாகும். பொருளாதார ரீதியாக சற்று சிரமத்தினை காண நேரிடும். குடும்ப பிரச்சனைகளை வெளியில் யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பது நல்லது. தாய்வழி உறவினர்கள் உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம். தனுசு, எதிர்பாராத நேரத்தில் தோன்றும் தடைகள் உங்கள் முயற்சிகளின் வேகத்தை குறைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் கூடும். பொருளாதார நிலை உயரும். கேது பகவான் விரக்தியான மனநிலையை தருவார். கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மகரம், வீண் குழப்பங்கள் நீங்கி நல்லறிவை பெறுவீர்கள். அடுத்த 1.5 ஆண்டுகாலம் தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். அனாவசிய செலவுகள் முற்றிலும் குறையும். ராகுவின் அருளால் தொழில் ரீதியாக சிறப்பான தனலாபத்தை பெற முடியும். கும்பம், 5ஆம் இடத்து ராகுவினால் சிந்தனையில் குழப்பங்கள் தோன்றும். மனதில் தேவையற்ற பயம் வந்து போகும். உடல்நிலையில் லேசான பாதிப்புகள் வந்து சீராகும். எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுவதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மீனம், இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சினை முடிவுக்கு வரும். இந்த ராகுகேது பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை விளைவிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளது.